வணக்கம். 2022-23 அகாடமிக் இயர்லேருந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் அப்ளை பண்ணுற எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்குமே ஆஷ் கோட் கட்டாயமாக இருக்கணும். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கான ஆஷ் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கூகுளில் நோ யுவர் ஆஷ் கோட் அப்படின்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்க் நோ யுவர் ஆஷ் கோட் அப்படின்ற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஆஷ் போர்ட்டல். ஆஷ் போர்ட்டலில் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கான ஆஷ் கோடை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டியூஷன் டைப், அது யூனிவர்சிட்டியா காலேஜா இல்லை ஸ்டாண்டர்டோட இன்ஸ்டியூஷனா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். இதில் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணலாம். ஸ்டேட்டு, நம்ம ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் இங்கே செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது யூனிவர்சிட்டி டைப், அந்த இன்ஸ்டியூஷன் எந்த டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரும்ன்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டியா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா இல்லை டீம் யூனிவர்சிட்டியா அப்படின்ற விவரங்கள்லாம் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஸ்டேட் யூனிவர்சிட்டி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த யூனிவர்சிட்டி நேம், இதில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்தோன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷனும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் ஆஷ் கோட், அந்தந்த இன்ஸ்டியூஷனுக்கான ஆஷ் கோடை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கான ஆஷ் கோடை நம்ம இங்கே செக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே எங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.